ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் அக்வாகார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைக்ரோவம் கல்ச்சர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்க நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோவம் கல்ச்சர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். ஸோ அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் இதில் நம்ம கொண்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சதையை ஒரு ஸ்பூனையோ இல்லை கத்தியவோ வச்சு மெதுவாக உள்ளே இருக்க அந்த சதைய பகுதியை அந்த ஸ்கின்னோட ஒட்டி இருக்க மாதிரி, தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. மைக்ரோவம் கல்ச்சர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்லேயே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கிழிச்சு விட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கிழிக்கிறோம் அப்படின்னா, சில சமயம் நம்ம சதைப்பகுதியை சரியாக வெட்டலை அப்படின்னா கூட உங்களுக்கு மேலே உருளைக்கிழங்கு முளைச்சி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் உள்ளே வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உருவாகாமல் போயிடும். அதனால தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மீடியம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மைக்ரோவாம் கல்ச்சர் செய்யலாம். பீட்டாஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா. இது வந்து நம்ம ஸ்டார்டர் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அதுவும் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இதை மண்ணில் புதைக்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் மரத்துக்கு ஏதாவது மரமோ செடியோ உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குழியை வந்து தோண்டிக்கோங்க. சின்னதாக இருந்தால் போதும், குழியை வந்து இந்த மாதிரி தோண்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை நான் வைக்கிற மாதிரி வைங்க. வீடியோவில் காட்டுற பாருங்கள். அந்த சதைப்பகுதியை வந்து கீழே வந்து வச்சு அந்த மேலே வந்து இருக்கிற மாதிரி இப்படி தான் வைக்கணும். அந்த உள்ளே இருக்க அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹாலோவாகவே இருக்கணும், அதில் வந்து மண் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி புதைச்சிட்டு அந்த சதையும் உள்ளே போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. டைரக்ட் சன்லைட்டோ இல்லை தண்ணியோ இதில் பட்டுறாமல் பார்த்துக்கோங்க. மழை தண்ணியெலாம் பட்டுச்சுன்னா ரொம்ப அழுகி போயிடும், நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து மேலே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 to 7 days கழித்து அந்த உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உருவாயிருக்கும். இப்போ அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த சதையை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சின்ன கண்டெய்னரில் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மைக்ரோவாம் கல்ச்சர் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து இது காஞ்சிடக்கூடாது. இந்த மீடியம் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்டர் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரு ஜிப் கவர்லேயோ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோவாம் கல்ச்சர் செய்கிறதுக்கு மற்றபடி என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மைக்ரோவாம் கல்ச்சருக்கு ஸ்டார்டர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 4 ஸ்லைஸோ 3 ஸ்லைஸோ உங்கள் கண்டெய்னரோட அளவை பொறுத்து தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டார்டர் வந்து எடுத்துட்டோம். இதுதான் நம்ம எடுத்த ஸ்டார்டரு. சில பேர் மைக்ரோவாம் கல்ச்சர் செய்கிறதுக்கு ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஓட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல, பிரெட் தான் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதையே எடுத்துக்கிறேன். ஓட்ஸ் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஹாட் வாட்டர் தேவையில்லை பிரெட்டுக்கு. அதே மாதிரி பிரெட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸ்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஓட்ஸில் வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸ்ட்டு வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பேசாமல் நம்ம இந்த மாதிரி பிரெட்டில் செஞ்சுறது ரொம்ப ரொம்ப ஈஸி.
உங்களுக்கு ஈஸியாகவும் வந்து மைக்ரோவாம் வந்து உருவாயிடும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரெட்டை வந்து க்ரஷ் பண்ணி போடுவாங்க, சில பேர் வந்து மொத்தமாக ஒரு ஸ்லைஸாக வைப்பாங்க. இதில் பெஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் செய்கிற வரையும் அதை வந்து க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் சீக்கிரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு கல்ச்சராக நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கல்ச்சர் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டை வந்து க்ரஷ் பண்ணாமல் அப்படியே ஸ்லைஸாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னஸை மட்டும் பிச்சுட்டு இப்போ நான் வந்து க்ரஷ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி நான் வந்து க்ரஷ் பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்டார்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கார்னர்ஸ் எல்லாம் அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டு ப்ரெட்டை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு மைக்ரோவாம் வந்து உருவாகிறதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, அந்த ப்ரெட்டில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வச்சுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை யூஸ் பண்ணி வாட்டரை ஊற்றிக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரேயை வச்சு தான் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ப்ரெட்டை. வாட்டர் பத்தலைன்னா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி ப்ரெட்டை நல்லா க்ரஷ் பண்ணி பாட்டம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ப்ரெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கண்டாமினேட் ஆனதை. ஸோ இப்போ வந்து அந்த மண்ணுக்குள்ளே பொதைச்சா அந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் லிட்டை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மூடி வச்சு மேலே மூடிடணும். மூடினதுக்கப்புறம் மேலே வந்து ஹோல்ஸ் போடணும். அந்த லிட்டுக்கு மேலே நீங்கள் ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 4 ஹோல்ஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உள்ளே காத்தோட்டம் போடுறதுக்காக போடுறோம். இன்னொரு விஷயம், இந்த ஹோல்ஸ் போடும்போது ஆன்ஸ் வந்து உங்கள் கல்ச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு காட்டனை வச்சு அந்த ஹோல்ஸை மூடிட்டீங்க அப்படின்னா, சும்மா ஒரு பஞ்சை வச்சு உள்ளே வந்து திணிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காத்தோட்டமும் உள்ளே போகும், ஆன்ஸும் வந்து உங்கள் கல்ச்சரை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ இந்த கண்டெய்னரை ஒரு ட்ரை பிளேஸில், ஒரு டார்க்கான பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும். ஒரு ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 3-5 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவாம்ஸ் வந்து உருவாயிருக்கும். இப்போ ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆகுது நம்ம கல்ச்சர் வந்து வச்சு. இப்போ என்னோடய கல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக க்ராஷ் ஆகிருக்காங்க அங்கே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதையவே எடுத்து நம்ம அடுத்த ஸ்டார்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஜ்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவாம்ஸ் வந்து வந்திருக்கிறது தெரியும். இது கொஞ்சம் ஸ்மெல்லையாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் கொஞ்சம் வீட்டிலேருந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் வந்து தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோவாம்ஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.